வந்தது உண்ணா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்ணா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது தமிழ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினாலே பெத்தேல் மாநகர பேராலயத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அருகில் உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, இன்றைக்கு இந்த ஆராதனையில் உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை ஏசையா 46:3 வார்த்தை சொல்கிறது, தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை அவர் ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தி யான முதல் அவர் இதுவரைக்கும் நம்மளை தாங்கினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அது மாத்திரமல்ல, முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை ஏந்துவேன், நான் உங்களை தாங்குவேன், நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்கிறார். அந்த தெய்வத்தை தான் அந்த கால வேளையில் ஆராதிக்க போகிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். வயிற்றில் தோன்றின
சொல்லுங்க, நாம் ஆராதிக்கின்ற தெய்வம் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார், உங்களை உயர்த்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை தேவைகள் வந்தாலும், பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து பாடினது போல நாம் ஆண்டவர் இந்த காலை வேளையில் துதித்து பாடும் பொழுது கர்த்தர் சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்களை அசைய பண்ணி எல்லா சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறக்க செய்து எல்லா கட்டப்பட்ட சங்கிலிகளை அறுக்க செய்தது போல இன்றைக்கு நம் வாழ்வில் இருக்கிற அத்தனை கட்டுகளையும் அவர் வறுக்க வல்லமையுள்ள தெய்வம். அந்த தெய்வத்தை நல்ல நாம் பாடி துதிப்போம், அந்த ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உம்மை தூ
அவருக்கு ஒத்த தேவன் இந்த பூமியில் யாரும் இல்லை. நாம் ஆராதிக்கிற அந்த தெய்வம் இந்த வருடத்தின் 7 மாதங்கள் நம்மளை கண்ணின் மணி போல் காத்து நம்மளை வழி நடத்தி வந்திருக்கிறாரே. வருகிற நாட்களில் 8வது மாதத்தை நாம் காணும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். நல்ல ஆண்டவர் செய்த அந்த நன்மைகளை நாம் நினைத்து இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்தீரே, உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. நல்ல கண்களை மூடி அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். உமக்கு நன்றி ஆண்டவரே. தெய்வம்
Oh,
நாமத்தை இன்று காலையில் உயர்த்தலாம். சொல்லுங்க, இயேசுவே, எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு நாமம், வல்லமை உள்ள ஒரு நாமம், மகத்துவமான ஒரு நாமம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நாமம். இயேசுவின் நாமம் ஒரு நம்பிக்கை நங்குரமான ஒரு நாமம். இன்று காலையில் எங்களுடைய கண்களை ஏறெடுத்து இயேசுவின் மேல் நாங்கள் வைக்கின்றோம். இயேசு எங்களுடைய விசுவாசத்தின் துவக்கம். இயேசு எங்களுடைய விசுவாசத்தின் எல்லாம் அவரே. இயேசு, 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 இயேசு. இயேசுவின் நாமத்தினால் இன்று காலையில் அற்புதங்கள் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால் வியாதியஸ்தர்கள் குணமடைவார்களாக. இயேசுவின் நாமத்தினால் சாபங்கள் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை, இயேசுவின் நாமத்தில் சமாதானம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் ஜீவன் உண்டு, இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் அனைத்து உள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகின்றோம் என்று காலம். எவ்வளவு ஒரு இனிமையான நாமம் இயேசுவே, இயேசு, இயேசு, இயேசு. வாங்க எங்க மத்தியில பரிசுத்தாவியானவரே, உலாவுங்க, உலாவுங்க. எங்கள் மத்தியில வந்து நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உடைந்து போன இருதயங்களை கட்டி எழுப்புகின்ற பரிசுத்தாவியானவரே, இவரே சோர்ந்து போய் வந்திருக்கின்றவர்களை மீண்டும் பலப்படுத்துகின்ற பரிசுத்தாவியானவரே, இவரே வியாதியோடு தேவையோடு வந்திருக்கிறவர்களை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்ற காலையில் சுகத்தை பெற்றுக்கொள்கின்றோம், பலத்தை பெற்றுக்கொள்கின்றோம், அற்புதங்களை பெற்றுக்கொள்கின்றோம், புதிய வாசல்களை பெற்றுக்கொள்கின்றோம், தேவ தயவை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்ற காலையில் நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை இந்த இடத்தில் நாங்கள் உயர்த்துகின்றோம். இயேசுவை போல ஒரு உண்மையுள்ள மேலான ஒரு நாமம் இந்த பூமியில் எங்களுக்கு இல்லை ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய நம்பிக்கையின் நங்குரமும் நீங்கள் தான் ஆண்டவரே. காலையில் இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, துதி கனம் உண்டாவதாக. இன்று காலையில் இந்த ஆராதனையில் உம்முடைய பிரசனம் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு வெளியேற பெற்ற ஒரு ஊழியத்தை இன்று காலையில் ஜனங்கள் மத்தியில் நடப்பீங்க நான் ஜெபிக்கின்ற ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துவோம். கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தயவாக அமர்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் இனிய நாமத்தில் நம்மளுடைய தமிழ் 9:30 ஆராதனைக்கு எழுப்ப விரும்புகிறார் விதமாய் செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, இருளான மணி நேரத்தில் சத்ருவை ஜெயிப்பது எப்படி.
இருளான சூழ்நிலையில் சத்ருவை ஜெயிப்பது எப்படி? How to overcome the enemies in the darkest hour. How to overcome the enemies in the darkest hour. கையில் வேதாம் இருக்கும் என்றால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7:19 இருபத்தி 22 முடிய நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 7:19 22 முடிய நடுஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடதுகைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கரிலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது சேரோத்தில் உள்ள பெட்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபெல் மேகுலாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. 19 சொல்கிறது நடு ஜாமத்தின் துவக்கத்திலே. அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் அவர்கள் பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையிலிருந்த பானைகளை உடைத்தார்கள். இன்றைக்கு பானையை உடைக்க வேண்டிய நேரம். பக்கத்தில் பார்த்துக்கிறவங்க பானையை உடைக்க ரெடியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன உடைக்க வேண்டும்? பானையை உடைக்க வேண்டும். பிறகு தீவட்டியை பிடிக்க வேண்டும். எக்காலத்தை ஊத வேண்டும். உங்கள் நடு இரவில் உங்களுக்கு ஜெயம் தேவையாயிருந்தால் இந்த 3 காரியங்களும் உங்களுக்கு தேவை. 1, பானையை உடைக்க வேண்டும். 2, தீவட்டியை பிடிக்க வேண்டும். 3, எக்காலத்தை ஊத வேண்டும். இதை நீங்கள் செய்தால் தேவன் உங்கள் சத்துருக்கள் பெருகிலே உங்களுக்கு ஒரு மாபெரும் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஏமான், நம்முடைய ஆண்டவர் வில்லனால் அம்புனால ஜெயத்தை தருகிறார் அல்ல, அவர் சிம்பிளாக உங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். உங்கள் கையில் ஒரு தீவட்டி இருந்தால் போதும், உங்கள் கையில் ஒரு எக்காலம் இருந்தால் போதும், நீங்கள் சத்துருவை மேற்கொள்வீர்கள். ஒராமன் சொல்லலாமா? உங்கள் இடது கையை தூக்கி சொல்லுங்க, இந்த கையில் தீவட்டி. வலது கையை தூக்கி சொல்லுங்க, இந்த கையில் எக்காலம். ஆமாம், 2 கை எதுக்குன்னா, 1 கையில் தீவட்டியை பிடிக்க, இன்னொரு கையில் எக்காலத்தை ஊத. எப்பொழுதெல்லாம் தீவட்டியை உயர்த்தி பிடித்து எக்காலத்தை ஊதுகிறீர்களோ அப்பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு மாபெரும் ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார். இந்த சம்பவமானது கிதியோனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களை நமக்கு காண்பிக்கின்ற. கிதியோனுக்கு எதிராக மீதியானியர்கள் என்கிற சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தாக. வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, நியாயாதிபதிகள் 6 மீதியானியர்கள் என்ற ஜனங்கள் ஏறத்தாழ 7 இஸ்ரவேலை ஒடுக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் மிகவும் அதன் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டவர்களாக பயந்தவர்களாக குகைகளிலே கெபிகளிலே வாழ்ந்தார்கள். அவ்விதமான சூழ்நிலையில் இஸ்ரவேல் மக்கள் கேட்ட கேள்விதான் நியாயாதிபதிகள் 6:13 எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இவைகள் சம்பவிக்கிறது? கிதியோனின் கேள்வி அதுதான் 1வது காரியம். கிதியோன் கேட்ட கேள்வி, இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். என்ன கேட்டாருங்க? இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். நீங்களும் அப்படி தானே கேட்குறீங்க? என்ன கேட்குறீங்க? ஏன் பாஸ்டர் எனக்கு இதெல்லாம் நடக்கு? நான் ஆண்டவர் உண்மையாக தானே பின்பற்றுகிறேன். இவையெல்லாம் எங்களுக்கு
நேர் வாசிங்க நீதி நியாயாதிபதிகள் 6:13 கிதியோன் அவரை நோக்கி ஆயன் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக்கொடுத்தார். இதுதான் இஸ்ரவேல் நாட்டு மக்களின் புலம்பலாய் இருந்தது. கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார். அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஏன் இந்த துன்பங்கள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறது? இன்றைக்கும் அநேக விசுவாசருடைய புலம்பல் அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த வியாதி? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த வேதனை? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் ஏன் இந்த பாடுகள் வழியாய் கடந்து செல்ல வேண்டும்? கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் அவர் வேதத்தில் சொன்ன அற்புதங்கள் எல்லாம் எங்கே? என் ஜபத்தை ஆண்டு கேட்கலையே? என்னை ஆண்டு கைவிட்டு விட்டாரே? என்னை ஆண்டு தூக்கி விடவில்லையே? எனக்கு உதவி செய்யவில்லையே? என் சூழ்நிலை மாறவில்லையே? என் ஜபத்துக்கு பதில் வரவில்லையே? இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய கேள்வி ஏன் என்பதா இருக்கலாம். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் அந்த கேள்வி காணப்படுகிறேன். ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க? ஏன் ஜபத்துக்கு பதில் வரல? ஏன் எனக்கு இந்த கஷ்டம்? ஏன் எனக்கு இந்த சூழ்நிலை? நீங்கள் மட்டும் இந்த கேள்வியை கேட்கலை, கிதியோன் அந்த கேள்வி உங்களுக்காகவே கேட்டார். அப்போது இவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியின் நிமித்தம் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறத்தால 43 வருஷம் அவள் கானான் தேசத்தில் இருந்தால் தேவனால் அவளுக்கு வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவள் சுதந்திரித்து கொண்டாலும் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்களை அவருடைய அண்டை நாட்டு ராஜாக்கள் ஜாதிகள் இவர்களை ஆண்டு கொண்டார். இவளை துன்புறுத்தினார்கள். ஒவ்வொரு முறையும் துன்புறுத்தும் பொழுது ஆண்டை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவர் ஒரு நியாயாதிபதி எழுப்பார். அதனால தான் அந்த புஸ்தகத்துக்கு பேர் நியாயாதிபதியின் புஸ்தகம். இப்போ ராஜா இல்லை. ஆமாம், மோசையை மறிச்சிட்டார். யோசுவா மறித்து விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானில் இருக்கிறாங்க. அவளை வழி நடத்த யாரும் இல்லை. நடவங்க மனமோன போக்கில் போனாங்க. அதனால தேவன் அவர்களை விற்று போடுவார். யார் கேள்வியாது? அப்போ விற்று போடும் பொழுது ஆண்டை நோக்கி முறையிடுவாங்க. யாராவது ஒருவர் ஆண்டு எழுப்புவார், அவளை விடுவிப்பார். அந்த நியாயாதிபதி காலம் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இந்த நியாயாதிபதி செத்து போயிட்டா மறுபடியும் பழையவருடைய கதவை தரேன்னு சொல்லி மறுபடியும் பழைய வாழ்வுக்கு போவாங்க. இப்படி 41 வருஷம் போயிடுச்சு. இப்போ மீதியானியர் என்கிற அந்த ஜனங்கள் இஸ்ரவேலரை உடுக்கிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரால 7 வருஷம் ஒடுக்கப்படுகிறார். மீதியானியர் என்கிற பெயருக்கு அர்த்தம் குறைக்கிறவர்கள், ஒடுக்குகிறவர்கள். ஆமாம், அவர்களை அவதமாக அழித்து போடுகிற, வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், சண்டை போடுகிறவர்கள். பீப்புள் கண்டென்ட் என்று சொல்லி அர்த்தம், சண்டை போட்டு அவளை மிதித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குறவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கும் பொழுது திடீரென்று வெட்டுக்கிளி போல ஏராளமான பேர் வந்துடுவாங்க. வந்து இஸ்ரவேல் ஜாதி அப்படியே மூடி அவளுடைய விவசாயத்தெல்லாம் அழித்து அவளுக்கு மீதியாக ஒன்று வைக்க மாட்டாங்க. அதனால தான் அவளுக்கு பேரை மீதியானவர்கள். மீதி ஒன்று வைக்காம எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மிதித்து போடுவாங்க. இந்த மீதியானியரை பார்த்தா சண்டை போட்ட தைரியசாலிகளாகிய இந்த யுத்த வீரர்களாக இஸ்ரவேலர்கள் பயந்து குகைகளிலே கெபிகளிலே ஒளிந்து கொள்வாங்க. நியாயாதிபதிகள் 6:10 வாசித்தேன்னா அதெல்லாம் எழுதியிருக்குது. குகைகளில் கெபிகளில் ஒளிந்து கொண்டு யோ ஆண்டவரே எங்களை காப்பாற்றுன்னு சொன்னாங்க. ஸோ இவ்விதமாக 7 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. 7 வருஷத்தின் முடிவில் மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்டாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீரா? எங்களை காப்பாற்ற மாட்டீரா? எங்களை விடுவிக்க மாட்டீரான்னு சொல்லி நாம் நெருக்கப்படும் பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது
அவர் நமக்கு தஞ்சம் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ஏன் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக தேவனை நோக்கி முறையிட ஆரம்பிங்க, தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. ஆண்டவரே, நான் நெருக்கப்படுகிறேயா, நெருக்கத்தின் காலத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு என் நெருக்கத்தை மாற்றி என்னை விசாலத்தில் வைத்தலுனார். வாசியங்கள் நியாயாதிபதிகள் 6:7-8 வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது, இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்டார். உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, பாடுகள் துன்பங்கள் வரும் பொழுது, ஏன் என்று கேட்பதற்கு பதிலாக தேவனை பார்த்து கெஞ்சு அவரிடத்தில் இரக்கத்தை கேள், ஐயா இந்த மீதியானியர் என்னை நெருக்கிறார்கள், நீர் என்னை விடுதலையாக்கும் என்று கேளு. இதற்கான காரணம் என்ன, ஏன் எனக்கு இந்த பாடுகள் என்று அவரிடத்தில் விசாரித்தால் அவர் பதில் சொல்லுவார். அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து, அடுத்த வசனம், எகிப்தியர் கை நின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கை நின்றும் உங்களை ரட்சித்து, அடுத்த வசனம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எவருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதேன்னு சொன்ன, நான் நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள். தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இஸ்ரவேல் ஜனத்தை எச்சரிக்கிறார், அவருடைய தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். ஏன் இந்த பாடு அவளுக்கு வந்தது, ஏன் 7 வருஷம் அவள் உபத்திரப்பட்டாள் என்று அவளுக்கு தெளிவான காரியத்தை கூறுகிறார். நாம் கடினமான சூழ்நிலைகள் வழியாக கடந்து வரும் பொழுது தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார், தேவன் நம்மோடு கூட பேசுகிறார், தேவன் நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சோதனைகள் வருவதற்கு காரணம், நான் தேவ சத்தத்தை கேட்காமல் இருக்கிறேன், நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவில்லை, நான் அவருடைய சித்தத்தை செய்யவில்லை, நான் அவரை விட்டு வழிவிலகி போனேன். அவ்விதமான காரியத்தை நான் செய்யும் பொழுதுதான் தேவன் என்னுடைய கவனத்தை அவர் பக்கம் திருப்பும்படியாக இந்த பாடுகளை அனுமதிக்கிறார். உனக்கு பாடு வரும் பொழுது அதை தேவனுடைய சிச்சை என்று நினையாதபடி தேவன் உன்னை அவரிடம் திருப்பி வரும்படியாக அதை அனுமதித்திருக்கிறார் என்று நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவரிடத்தில் மறுபடியும் திரும்ப வரும்படியாக அவர் அதை உனக்கு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து மீண்டும் அவரிடம் திரும்பினால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நீதிமொழியின் புஸ்தகம் 3:11-12 வசனங்கள் அவதமாய் சொல்லுகிறது, வாசியுங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் உன்னை கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே, கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறபடினால் உன்னை சிச்சிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லு, உங்கள் மேலே ஆண்டு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதனால தான் உங்களுக்கு இந்த பாடுகள்லாம் வருது. துன்பம் வந்துச்சுன்னா உடனே சோர்ந்து போய் என்ன ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க. அப்படியே அர்த்தம், ஆண்டவருக்கு மேலே ரொம்ப பிரியம், உன்னை அவர் பக்கமாய் திருப்பும்படியாய் விரும்புகிறார். தூரம் போகாதப்பா, எங்கிட்ட வா, தூரமாக போனால் உனக்கு ஆபத்து என்று சொல்லி உனக்கு ஒரு சின்ன ஒரு பாடுகளை கொடுத்து உன்னை அவர் பக்கம் இழுத்து கொள்ளும்படியாய் விரும்புகிறார். தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது நம்முடைய சுபாவத்தை கட்டி எழுப்புகிறது. நமக்கு வரக்கூடிய பாடுகள், நான் தேவனுடைய முகத்தை தேட அவருக்கு கீழ்ப்படிவதற்காக
தேவன் என் வாழ்வில் அனுமதிக்கிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய நோக்கம் என்னை அவருடைய சாயலின்படி மாற்ற வேண்டும், அவரை போல நான் மாற வேண்டும் என்பதற்காக தான் பல சமயத்தில் தேவன் சில சூழ்நிலைகளை அனுமதித்து என்னை அவர் பக்கமாக இழுத்து எனக்குள் அவருடைய தெய்வீக சாயலை உருவாக்குகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது கிதியோனுக்கு எப்படி தீர்க்கதரிசிகளெல்லாம் மூலமாக சொன்ன பிறகு ரெண்டாவதாக கிதியோனுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கக்கூடிய காரியம், தேவன் கோலையை தைரியசாலியாக மாற்றுகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் கோலையாக இருந்தாலும் உங்களையே பராக்கிரமசாலியாய் தேவன் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பாசுங்க, நீங்கள் ஒரு கோலை அல்ல, நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி. கிதியோன் என்கிற பெயருக்கு அர்த்தமே பராக்கிரமசாலி, யுத்த வீரன் என்று தான் அவனுக்கு அர்த்தம். ஆனால் இந்த கிதியோன் ஒரு யுத்த வீரனாக இருப்பதற்கு பதிலாக மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வரும் பொழுது இவன் ஓடி ஒளிந்து கொண்டான். அந்த அறுவடை காலத்தில் அறுவடைய வெளியில் ஓப்பனாக அந்த கோதுமையை பதரடித்தால் அந்த மீதியானிய பார்த்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் பயந்து அந்த கோதுமையை வெளியிலே போரடிப்பதற்கு பதிலாக திராட்சை ஆலையில் உள்ளே கொண்டு போய் யாருக்கும் தெரியாமல் போரடிக்கிறான். ஆனால் கூட ஆண்டோட கண்கள் அவனை பார்த்து விட்டது. அவனை குறித்து தேவனுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருந்தது. ஆகையால் தேவன் அவனை சந்திக்கவே பரலோகத்திலிருந்து ஓப்ராவுக்கு இறங்கி வந்து அவன் வீட்டு பக்கத்தில் இருந்த கர்வாலிய மரத்தின் கீழே உட்கார்ந்தார். கைகளை உயர்த்துகிறாலேலூயா சொல்லலாமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்க முடியாகவே இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிறார். உங்கள் அருகே அவர் கடந்து வருகிறார். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாக போகிறது. உடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் பயம் அவருக்கு தெரியும், உங்கள் போராட்டம் அவருக்கு தெரியும். உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க கிதியோனை சந்திக்க வந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களை சந்திக்க முடியாக உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் இறங்கி அந்த ஓப்ரா, கிதியோனுடைய ஊர் பேர் ஓப்ரா, அவருடைய வீட்டில் இருந்த மரத்து பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். கிதியோனை பார்த்து ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை அதுதான். கிதியோனை பார்த்து சொல்கிறார், பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ராமாயணம் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கத்தர் நோடு கூட இருக்கிறார். இன்னொரு பக்கத்தை அந்த பக்கத்திற்குள்ள பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கத்தர் நோடு கூட இருக்கிறார். ஆமாம், கிதியோனுக்கு ஒரே கோபம், ஏமாற்றம். என்ன ஆண்டவரே, என்னை போய் பராக்கிரமசாலிங்கிறீரேன், நானே ஒளிஞ்சிட்ருக்கிறேன், நானே பயந்துட்டுருக்கிறேன். ஆண்டவர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இதெல்லாம் ஏன் ஏன் நடக்குது, நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டும், நீங்கள் எங்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்களே என்று கேட்டான். ஆனால் தேவன் அவனுக்குள் இருக்கிற அவனுடைய சத்துவத்தை பார்த்து, அவனுக்குள் தேவன் வைத்திருக்கிற கிருபை வரங்களை பார்த்து பேசுகிறார். ஆண்டவர் அவனை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதனுடைய சூழ்நிலையே மாற்றி விட்டது. ஆண்டவனை பார்த்து சொன்னார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்களை, கையை உயர்த்தி, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் உங்களோடு இருந்துட்டார்னா எப்பேற்பட்ட சத்துரு வந்தாலும் நீங்கள் சுலபமாக மேற்கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தால் மலை போல எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சுலபமாக ஜெயித்து விடலாம். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த வார்த்தை அவனுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கையை தைரியத்தை கொடுத்தது. இன்றைக்கு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேள், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன், உம்முடைய வார்த்தை கூட பேசுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், மகனே மகள்
மேலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை தப்பு வைப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். உன் சூழ்நிலை எனக்கு தெரியும், உன் பிரச்சனை எனக்கு தெரியும், உன் போராட்டம் எனக்கு தெரியும், உன் கண்ணீர் எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கக்கூடிய என்னுடைய ரேமா வார்த்தை, I am with you. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், தைரியமாயிரேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் அவனை பார்த்து சொன்னான். தேவன் கிதியோனை பார்த்து சொன்ன இன்னொரு மிக முக்கியமான காரியம், பராக்கிரமசாலியே. அந்த சமயத்தில் அவன் பராக்கிரமசாலியா இல்லை, ஆனால் அவனுக்குள் தேவன் வைத்திருந்த சத்துவத்தை பார்த்து பேசினார், அவனுக்குள் தேவன் வைத்திருந்த அபிஷேகத்தை பார்த்து பேசினார், அவனுக்குள் தேவன் வைத்திருந்த திட்டத்தை எதிர்காலத்தை பார்த்து பேசினார், அவனுக்குள் தேவன் பார்த்த அவருடைய அந்த தெய்வீக கிருபைகளை பார்த்து பேசினார். வெளிப்பிரகாரமாக அவன் ஒரு கோழையாய் பயந்தாங்குழியாய் இருந்திருக்கலாம், ஆண்டவர் எப்போதும் ஒருவனை பார்க்கும் பொழுது அவன் இருக்கிற அந்த நிலையை பார்ப்பதில்லை, அவனுக்குள் அவர் வைத்திருக்கிற அவருடைய தெய்வீக வல்லமை பார்த்துதான் அவனை பார்த்து பேசுகிறார். ஒரு மனுஷன் ஆண்டு பார்க்கும் பொழுது அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் பார்த்து அவனை பார்த்து பேசுவதில்லை, அவரை குறித்து தம்முடைய தெய்வீக நோக்கத்தை அறிந்தவராக ஃபியூச்சர் அவன் எப்படி இருப்பான் பார்த்துதான் அவனை பேசுகிறார். பேதுரு ஆண்டட்ட வந்தான், பேதுரு ஆண்டட்ட வரும் பொழுது அவன் சீமோனா இருந்தான், சீமோன் என்று சொன்னான் நானலை போல் அசைகிறவனா இருந்தான். அவனை பார்த்து சொன்னான், சீமோன் இப்ப சீமோனா இருக்கிறாய், நான் நீ சீமோன் அல்ல, உன்னை பேதுருவாக மாற்றப் போகிறேன் சொன்னார். பேதுரு என்று சொன்னால் ஒரு பாறாங்கல், கல்லின் ஒரு பகுதி என்று அர்த்தம். நானலா இருந்த சீமோனை தேவன் பார்த்த பொழுது ஒரு பாறாங்கல்லாய் பார்த்தார், அசைக்கப்பட முடியாதவனாய், அவன் மேல் சபை கட்டப்படக்கூடியதாய் கர்த்தர் பார்த்தார். யாக்கோபு ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அவன் யாக்கோபு தான், பேர் என்னன்னு கேட்டான், பேர் யாக்கோபு தான் சொன்னான். அன்னால் ஆண்டவர் அவனை யாக்கோபாக பார்க்கவில்லை, அவனை தேவன் ஒரு இளவரசனாக இஸ்ரவேலாக பார்த்தார். இனி நீ யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். இது போலதான் கிதியோன் ஆண்டவரிடத்தில் வந்த பொழுது அவன் பயந்தாங்குழியாக இருந்தான், கோழையாக இருந்தான், தைரியமற்றவனாக இருந்தான், ஆனால் அவனுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து அவனுக்குள் இருந்த எதிர்காலத்தை பார்த்து தேவன் பேசினார், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ மீதியானியரை ஒரே ஆளை முறியடிப்பது போல முறியடிப்பாய், உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா என்று சொல்லி அவனோடு கூட கர்த்தர் பேசினார். இன்றைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை பார்த்து பேசுகிறார், மகனே மகளே உனக்குள்ளே நான் ஒரு பெரிய தெய்வீக சத்துவத்தை வைத்திருக்கிறேன், உனக்குள்ள ஒரு மகிமையான எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன், நீ பயந்து ஓடி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் இல்லை, உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை இன்றைக்கு அனல் முட்டி எழுப்பிவிடு, உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை தூசி தட்டி எழுப்பிவிடு, நீ சாதாரணமானவன் அல்ல, நீ அசாதாரணமானவன், நீ தேசங்களை அசைக்க அழைக்கப்பட்டவன், நீ ராஜ்யங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்டவன், என்னுடைய வல்லமை உனக்கு அவசியம் கோலையாயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து பேசு, உனக்குள் தேவன் வைத்திருக்கிற அவருடைய சத்துவத்தை பார்த்து பேசு, உனக்குள் அவர் வைத்திருக்கிற அந்த தேவ வல்லமை பார்த்து பேசு. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சொன்னார், தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த
புத்தியும் உள்ள ஆவியே உனக்கு தந்திருக்கிறார். இதுவரை நீ பயந்து பயந்திருந்தது போதும், இதுவரை ஓடி ஓடி ஒளிந்தது போதும், இதுவரை குகையில் வாழ்ந்தது போதும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், Come out of your cave. உன்னை குகையை விட்டு வெளியே வா, உன்னை கெபியை விட்டு வெளியே வா. உனக்காக நான் பயங்கரமான திட்டங்களை வைத்திருக்கிறேன். உனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், உனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். உன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை பார்க்காதே, உன்னை சூழல் இருக்கிற மீதியாளர்களை பார்க்காதே, உனக்கு எதிராக போராடுகளை குறித்து பார்க்காதே. நீ நெஞ்சை தட்டி சொல்லு, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தை ஜெயித்த இயேசு பெரியவர். சாத்தானை காலிங்களை போட்டு மிதித்து நசுகிற இயேசு பெரியவர். எனக்குள் இருக்கிற பலன் என்னுடைய பலன் அல்ல, எனக்குள் இருக்கிற சத்துவம் தேவன் எனக்குள் வைத்த சத்துவம். பராக்கிரமசாலிய நீ உன்னை பார்த்து கத்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலிய பராக்கிரமசாலிய பராக்கிரமசாலிய. இன்னைக்கு உன் அபிஷேகத்தை கொஞ்சம் அனல் முட்டி எழுப்பு. இன்னைக்கு உனக்குள் இருக்கிற இந்த தெய்வீக வல்லமை அனல் முட்டி எழுப்பு. இன்னைக்கு உன்னை குறித்த தேவ திட்டத்தை பார்த்து பேசு. ஆண்டவர் எனக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, எனக்குள் ஒரு தீர்க்கமான அபிஷேகத்தை தந்திருக்கிறார், எனக்குள் சத்துருக்களை துரத்துகிற அபிஷேகத்தை தந்திருக்கிறார், எனக்குள் பிசாசின் வல்லமைகளை கீழே தள்ளுகிற அபிஷேகத்தை தந்திருக்கிறார், எனக்கு அற்புதங்களை செய்கிற அபிஷேகத்தை தந்திருக்கிறார். நான் பயந்தவன் அல்ல, நான் ஓடி ஓடி ஒளிகிறவன் அல்ல. மகிமையான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். சத்துருக்களை முறியடிக்கிற அபிஷேகம். கிதியோனே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இன்றைக்கு ஒரு பலன் உன்னை நிரப்புகிறது. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு உன்னத சக்தி உன்னை நிரப்புகிறது. தேவ பலன் மேல இறங்கி வருகிறது. உன்னை பலன் அல்ல, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா? உனக்கு பின் பரலோகம் உண்டு, உனக்கு பின் தேவ தூதருடைய சேனை உண்டு, உனக்கு பின் தேவருடைய வல்லமை உண்டு. You are not alone. God is behind you. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய சத்துவம் உண்மையிலே, அவருடைய வல்லமை உண்மையிலே, அவருடைய அதிகாரம் உண்மையிலே. ஆகியா தான் சொல்றாரு, வேற யாரும் நீ அனுப்பலப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் உன்னை அனுப்புகிறேன். கையை ஒட்டி சொல்லுங்க, தேவன் என்னை அனுப்புகிறா. என்னை அனுப்புகிற மனுஷன் அல்ல, என்னை அனுப்புகிற பூமிக்குரிய கவர்மெண்ட் அல்ல, என்னை அனுப்புகிற பரலோகத்தின் தேவன். அவர் என்னை அனுப்பும் பொழுது அவருடைய முழு அதிகாரமும் என் பின்னால் இருக்கிறது. நான் நல்லவா உனைய அனுப்புறப்பா, நீ தைரியமா போ, எங்க போனால் சொல்லு. அவர் என்னை அனுப்பினார், பரலோகத்தின் தேவன் என்னை அனுப்பினார். தேவன் என்னை அனுப்பினான்னு சொன்னால் ஒருவனும் உனக்கு எது நிற்க முடியாது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையா என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினாலே வியாதியை மேல கைகளை வையுங்கள், என் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யுங்கள். உங்களை அனுப்புகிறவன் நான் அல்லவா? உனக்கு பின்னாடி ஒரு பரலோக கவர்மெண்ட் உங்களை கத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் மூலமாய் கத்து ஒரு பெரிய வேலையை செய்து முடிக்க அவர் ஆயத்தமாய் காத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இதோ அடியேன், என்னை அனுப்புவீராக, என்னை அனுப்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை தேடிக்கொண்டிருக்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாங்கன்னு சொல்லி. நானும் கூட உங்களைப் போல் ஒரு பயந்தாங்குழியாக இருந்தேன். எனக்கு பேச வராது, எனக்கு எழுந்து நின்ன கைகால் நடுங்கும். ஆண்டவனை கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொன்னேன். ஆண்டவர் சொன்னார், டேவி நீ தான் எனக்கு வேண்டும். உன்னுடைய தாழ்ந்துகள் அல்ல, உன்னுடைய பணம் அல்ல, ஆனால் நீ என்னை என்ன உன்னை எனக்கென்று அர்ப்பணித்தால் நான் உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள்
பெரியவைகளாக இருக்கும் என்று சொன்னார். அவருக்கு என்னுடைய 20வது வயதில் என்னை அர்ப்பணித்தேன். பரிசுத்தாவியான மேலே இறங்கி வந்தார், என்னை வேறு மனிதனாய் மாற்றினார். இன்றைக்கு இருக்கிறவன் அன்றைக்கு இருந்த டேவிட் அல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டேவிட் பயந்தவன், ஒன்றும் அறியாதவன், தெரியாதவன், பேச அறியாதவன். ஆனால் என்றைக்கு என்னை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தேனோ அன்றைக்கு என் மேல் கர்த்தருடைய ஆவியான பலமாய் இறங்கி வந்தார். அவர் என் வாழ்க்கையை மாற்றினார். இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்து கொண்டு போய் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கப்படியான கிருபை தந்திருக்கிறார். அவருடைய வல்லமையான நிரப்பியிருக்கிறார். நான் பேசும் பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. காரணம் என்ன? அவரின் மேல் இறங்கி வந்து என்னை நிரப்பினார். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? கிதியோனுக்கு பார்த்து சொன்னேன், கிதியோன் உன்னை கொண்டு தாண்டா இந்த மீதியானியரை தீத்து கட்ட விரும்புகிறேன். உன்னை கொண்டு தான் அந்த மீதியானியரை மிதிக்க விரும்புகிறேன். 7 வருஷம் உன்னை மிதின்னு மிதிச்சானல்ல, எப்போ உன் டைம் வந்துருச்சு. நீ அவளோடு யுத்தம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. உன் கையினால் இஸ்ரவேலரை மீதியானியர் கையில் நின்று நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று தேவன் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்திற்கு கை குடிசில், உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் தேவன் இந்த சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் சத்துருவின் கையிலிருந்து நீங்களாக்கி விடுதலையாக்க உங்களை தான் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? உங்களை ஆண்டு சும்மா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போறதுக்காக தெரிந்து கொள்ள பிரதர், உன் மூலமாய் உன்னுடைய சமுதாயத்தை ரட்சிக்க, உன் மூலமாய் உன் குடும்பத்தை ரட்சிக்க, உன் மூலமாய் உன் தெருவை ரட்சிக்க, உன் மூலமாய் என் பட்டணத்தை ரட்சிக்க உன்னை கத்து தெரிந்து கொண்டு அபிஷேகம் இருக்கிறது. நீங்கள் ஆக்கி ரட்சிக்கவே தேவனை தெரிந்து கொண்டார். அருமை சகோதரா சகோதரியே, உன்னை தேவன் அழைத்ததின் நோக்கத்தை, உன்னை தேவன் ரட்சித்ததின் நோக்கத்தை அறிந்து கொள். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோ அதை செய்ய என்னை தத்தம் செய்கிறேயா. என் வாழ்க்கையல்ல, எனக்காக அல்ல, உமக்காக வாழ விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன். உம்முடைய அழைப்பை நிறைவேற்ற விரும்புகிறேன். உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். என்னை குறித்து நீ பரலோகத்தில் என்ன எழுதி வைத்திருக்கிறீரோ, என்னை குறித்து என்ன அழைப்பு இருக்கிறதோ அதை நிறைவேற்ற நான் வருகிறேன். உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தருவீராக. அவ்விதமாய் கிதியோன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த பொழுது கிதியோனுக்கு ஆண்டவர் ஒரு பேட்டில் பிளானை கொடுத்தார். யுத்தத்தில் அவன் எவ்விதமாய் இந்த மீதியானிகள் பேரை மேற்கொள்ள வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்று தேவன் அவனுக்கு அந்த திட்டத்தை கொடுத்த பொழுது அந்த திட்டத்தில் கர்த்தவனுக்கு தெளிவாய் சொல்கிறார். இஸ்ரவேல் அதாவது மீதியானியர் ஏறத்தாழ 135,000 பேர் அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக வந்து விட்டார்கள். அந்த 135,000 பேரை இந்த கிதியோன் இப்பொழுது யுத்தத்துக்கு செல்லும்படியாக விரும்புகிறார். ஏற்கனவே கிதியோன் பயந்த சுபாவம் உள்ளவன். ஆனால் தேவன் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பரலோக தைரியம் இறங்கி வந்தது. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஆண்டவர் சொல்லாமல் நீ எதையும் செய்யாத. ஆண்டவர் சொல்லாமல் நீ எதையாவது செய்தீன்னா ஆண்டவர் உன்னை பேக் பண்ண மாட்டார். இன்றைக்கி நிறையா பேர் அவங்களுக்கு இருக்கிற மாம்ச வைராக்கியத்தில் நான் ஆண்டவருக்காக அதை செய்ய போகிறேன் செய்ய போகிறாங்க. ஆனால் தேவன் அவளுக்கு அதை கட்டளையிடாதபடியால் கட்டளையிடாதபடியினால் அவர்கள் படுதோல்வியை சந்திக்கிறார். காரணம், தேவன் சொல்லாத எதையும் நான் செய்தால் அது எனக்கு வெற்றியாக இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒன்றை சொல்லிவிட்டால் அவர் உனக்கு பின்னால் நின்று நிச்சயம் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட உண்மை அதுதான். நிறையா டைமில் என்னை பார்த்து பலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ஏன் ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிக்கக்கூடாது, நீங்கள் ஏன் ஒரு காருண்யா போல் ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன்,
ஆண்டவர் எனக்கு சொல்லவில்லை, ஆண்டவர் எனக்கு சொன்னால் நான் அதை செய்ய ஆயத்தம். அவர் சொல்லாத ஒன்றை நான் செய்தால் அது எனக்கு டோட்டல் ஃபெயிலியராக மாறும். மற்றவங்க செய்கிறாங்கிறதுக்காக நான் எதையும் செய்யலை. இதுவரைக்கும் நான் செய்த எல்லா ஊழியங்களும் அவர் எனக்கு சொன்னார், நான் கீழ்ப்படிந்தேன், கத்தர் அதை வாய்க்க செய்திருக்கிறார். கைகளை உயர்த்தி வராமே சொல்லலாமா, அவர் சொல்லாத எதையும் நான் செய்ய ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் என்னுடைய திட்டம் இல்லை, என்னை குறித்து அவருடைய நோக்கம். கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னார், கிதியோன் மீதியானருக்கு எதிராக யுத்தம் பண்ணு என்று சொன்னார். ஆண்டவர் ஏதாவது சொன்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வது நல்லது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது உங்களுடைய சித்தம் தானா எனக்கு காண்மின்னு சொல்லி ரெண்டு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். தோலை போடுறான், தோலை பனி பெய்யட்டோங்கன்னா தோலை பனி பெய்கிறது, அடுத்த முறை தோல் மட்டும் பனி பெய்ய வேண்டாம், எல்லா பூமி முழுதும் பனி பெய்யட்டோம்னா அதே மாதிரி நடக்குது. அவன் உறுதிப்படுத்தி கொண்டான். தேவன் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். ராமன் சொல்லலாமா, When God speaks to you something, He will confirm it again and again through different people. ஆமாம், ஆமேன் சொல்லலாமா. இந்த ஆலயத்தை அண்டர் புதிய ஆலயத்தை கட்ட சொன்னார், எத்தனை சாட்சிகள். இப்போ கூட ஸ்வீடனுக்கு போனேன், அங்கே கட் ஜோகான்சன் சொல்லப்பட்டவர் எனக்கு தீர்க்கமாக சொன்னார், இந்த ஆலயத்தை நீ கட்டப்போகிறாய், எப்படி கட்டுவாயின்னு உனக்கு தெரியல, ஆனால் உன்னை அறியாத மக்களை கொண்டு ஆண்டவர் பொன்னையும் வெள்ளையும் கொடுப்பார், அந்த முடியாத காட்டினை செய்வாய் என்று சொல்லி தீர்க்கமாய் உரைத்தார். ஒரு மனுஷனில் அதுபோல் பலர் எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்கதரிசனத்தை நம்பி ஓடுறதில்லை, ஆனால் தேவன் ஒரு காட்டை சொன்னால் அவரே அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். கிதியோனுக்கு ஆண்டவர் சொன்னார், ஆமாம் நீ அந்த மீதியான மேலே யுத்தம் பண்ணு, அவன் இன்னும் பயந்து குடாரத்திலிருந்து ஒரு கோதுமை ரொட்டி உருண்டு வருது, மலையிலிருந்து கீழே உருண்டு வந்து நம்ம மீதியான கூடாரத்து மேலே மோதிச்சுப்பாரு, கூடாரம் ஃபுல்லாக கவிழ்ந்து போச்சுடா அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், அது என்ன அர்த்தம் தெரியுமா, அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் கிதியோனுன்னு ஒருவர் ஆண்டு எழுப்பியிருக்கிறாரு, அவன் நமக்கு எதிராக வந்து நம்ம எல்லாம் கீழே தள்ளிவிட போகிறான் அப்படின்னா. இதை கேட்டோன்னே கிதியோனுக்கு வந்தது பாருங்க ஒரு தைரியம், உடனே போனான், ஆமாம் கூட்டினான், வாங்கடா எல்லாம் யுத்தத்துக்கு போகலான்னா. இப்போது அவங்க வந்து 135,000 பேர், இவங்கிட்ட வந்தவன் இவங்க யுத்தத்துக்கு கூப்பிட்ட மக்கள் எல்லாம் 32,000 பேர். எத்தனை பேர் வந்தாங்க, 32,000 × 135,000 பேர். ஆமாம் சண்டை போட முடியுங்களா, 35,000 பேர், 135,000 ஏராளமான ஓட்டங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் அன்று சொன்னேன், டே விட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கடா, இவங்கள வச்சு எனக்கு சண்டை போட முடியாது, எல்லாம் பயந்தாங்குழி எல்லாம் வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னா. ஏன்னா மோசே அப்படி தான் சொன்னார், யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மோசே அந்த யுத்த தலைவன் நின்று சொல்லணும், பயந்தவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க, சண்டைக்கு பயந்தவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க, சத்துருக்கு பயந்தவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க, இப்போ தான் புதுசாக கல்யாணமானவங்கெல்லாம் வீட்டுக்கு போங்க, மனைவியை நினச்சிட்டு சண்டை போட மாட்டேன், நடைய ஒழுங்காக வீட்டுக்கு போங்க, யாராக வீட்டை கட்ட ஆரம்பித்தா நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்க அப்படின்னு எல்லாத்தையும் துரத்தி விடு, மீதி இருக்கிற ஆட்களை வச்சு சண்டை போடுங்க. ஸோ இவன் அப்படியே சொல்கிறான். சொன்னோடனே 32,000 பேரில் எவ்வளோ பேர் வீட்டுக்கு போனாங்க தெரியுமா, 22,000 பேர் வீட்டுக்கு போனாங்க. எத்தனை பேர் போயிட்டாங்க, நியாயாதிகள் 7 அதிகாரத்தை படித்து பாருங்க, 22,000 பேர். டாட்டாம் டாட்டா கிதியோன் போயிட்டு வரோம், நல்ல வேலைங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டேன், நானே பயந்துட்டு இருந்தேன், போயிட்டு வரேன் போயிட்டாங்க. பயந்தாங்குழிகள்லாம் ஒரு அலியலியா சொல்லுங்க, பா எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட இங்கே பயந்தவங்க இல்லை. கத்தருக்கு சோத்திரம், நீங்கள்லாம் கிதியோனின் போர் வீரர்கள். ஏமா மீதி 10,000 பேர் இருந்தாங்க. அப்போ 10,000 பேர் பார்த்து நான் சொன்னேன், இதுவும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இது என்னவா இருக்குது, இந்த 10,000 பேரை வச்சு நான் சண்டை போட விரும்பலை. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் கொடு, இதில் நான் தெரிந்தெடுக்கிறவங்க தான் சண்டைக்கு வரணும், எல்லாத்தையும் தண்ணி கட்ட கொண்டு போக சொல்லு, தண்ணி குடிக்க சொல்லு. நாங்கள் 10,000 பேர் தண்ணி குடிக்க போனாங்க, அதில் 9,700 பேர்
அப்படியே போட்டு தன் முழங்கால் போட்டு அப்படியே தண்ணியை அப்படியே நக்கி குடித்தாங்க. அதில் 300 பேர் மட்டும் தண்ணியை கையில் எடுத்து அப்படியே நக்கி குடித்தாங்க. அந்த 300 பேர் தண்ணியை நக்கி குடிக்கும் போது அப்படியே சுற்றிலும் பார்த்துட்டே குடித்தாங்க. அலர்ட்டாக இருந்தாங்க, சத்துரு எங்கேயா வரானா எங்கேயா வரானான்னு சொல்லி இந்த 300 பேர் மட்டும் ஜாக்கிரதையாக தண்ணி குடித்தோம். மீதியெல்லாம் அப்படியே நம்மெல்லாம் முட்டி போட்டு அப்படியே தூங்கிறோம்ல, அப்படியே குப்புற அடித்து அப்படியே அடித்து தோத்துறோம் தோத்துறோம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த 10,000 9,700 பேர் அப்படியே குப்புற அடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தண்ணி குடிக்கணும்னு ஆசை. இந்த 300 பேர் மட்டும்தான் முழங்கால் நின்று ஜாக்கிரதையாக பார்த்து குடித்தான். அனுப்பிச்சு அந்த 300 பேர் மாத்திரம் தனியாக புரியினார், மீதி எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புனார். 9,700 பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 300 இன்ட்டு 100,000 கணக்கு போட்டு பாருங்கள், 450 பேர். ஒரு ஆள் எத்தனை பேரோட சண்டை போடணும் முடியுமா? ஒரு ஆள் எத்தனை பேர் தடிக்கணும்? இதுதான் ஆண்டோடைய கணக்கு. ஒரு ஆள் 450 பேர். இந்த ஒரு ஆள் 450 பேரோட சண்டை போடும்படியாக இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவர் அவளுக்கு சொல்லக்கூடியது இதுதான் சொன்னார். ஆமாம், ஆண்டவர்களுக்கு என்ன சொன்னார்? ஏய், ஆளுக்கு ஒவ்வொருத்தன் கையில் ஒரு பானையை கொடுத்துரு, ஆளுக்கு ஒவ்வொருத்தர் கையில் ஒரு தீவட்டி எடுத்துக்க சொல், ஒவ்வொருத்தன் கையில் ஒரு எக்காலத்தை பிடிக்க சொல். இந்த பானை தீவட்டி எக்காலத்தை கொண்டு நான் உனக்கு ஜெயித்தி தரப்போறேன்னு சொன்னார். அவங்க கையில் கிதியோன் கையில் ஒரு AK-47 இல்லை, ஒரு பட்டம் இல்லை, ஒரு கத்தி இல்லை, வேறு யுத்தம் பண்ணக்கூடிய ஒன்றுமே இல்லை. அந்த கிதியோன் என்ன பண்ணால், 300 பேர்த்து கையிலையும் ஒரு பானையை தான் கொடுத்தான். என்னத்தை கொடுத்தான்? ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? பக்கத்தில் பசங்கள் நீங்கள் ஒரு பானைன்னு சொல்லுங்கள், சொல்லுங்களேன். நீங்கள் ஒரு பானை, நீங்கள் ஒரு மண்பாண்டம் சொல்லுங்க. உங்களை கொண்டு கத்தர் யுத்தத்தில் ஜெயத்தை தரப்போகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த மண் பாண்டத்தை கத்தர் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் வில்லினால் அல்ல, அம்பினால் அல்ல, AK-47 அல்ல, ஒரு மண் பாண்டமாகி உன்னை கொண்டு கத்தர் யுத்தத்தில் வெற்றி தரும்படியாய் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஒரு மண் பாண்டம். இந்த மண் பாண்டத்தை கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார். பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க ஒரு மண் பாண்டம். உங்களை தான் கத்தர் இந்த யுத்தத்தில் பயன்படுத்த விரும்புகிறார். எவ்வளோ பெரிய சத்துருவாக இருந்தாலும், எத்தனை வருஷம் அவனோட போராடினாலும், மண் பாண்டமாகி உன்னை கத்தர் அந்த சத்துருவை ஜெயிக்க தெரிந்து கொண்டிருக்கிறார். கபாரமல்லபுரு ஷக்கல்ல பவுனியா. ஆமாம், இந்த மண் பாண்டம் எப்படி உருவாகிறது? எரேமியா 18 சொல்கிறது, குயவன் மண்ணை எடுத்து அவன் தனக்கு பிரியமானபடி ஏற்ற ஒரு மண் பாண்டமாக உருவாக்குறான். பக்கத்து கை கொடு சொல்லுங்க, நீங்கள் குயவன் கையில் இருக்கிற களிமண், உங்களை கத்தர் அவருடைய மகிமைக்கு ஏற்ற ஒரு பாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமா, நீ எதிர்த்து நின்னா உடைச்சு போடுவாரு. ஆமா, நீ அவருடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்காத, நீ அவருனை வணையும்படியா ஒப்பு கொடு. குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல ஆண்டவரே என்னை உருவாக்குன்னு சொல்லு. உமக்கேற்ற பாத்திரமா என்னை உருவாக்குன்னு சொல்லு. கையை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரே என்னை உமக்கேற்ற பாத்திரமா நீ உருவாக்குவீராக. நான் உங்க கையில் இருக்கிற மண் பாண்டம் ஐயா. நீ 2 தீமோத்தேயு 2 சொல்கிறது, ஒரு வீட்டில் அநேக பாத்திரங்கள் உண்டு, எந்த பாத்திரம் ஆயத்தமாக்கப்பட்டது பரிசுத்தமாக்கப்பட்டதோ அதுவே எஜமானால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கும். இந்த காலை கையை உயர்த்தி சில ஆண்டவரே, எஜமானால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாய், ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் நான் இருக்க வேண்டாண்டவரே. எந்த பாத்திரம் காலியாக இருக்குதோ அதை தான் பயன்படுத்துவார். அநேக பாத்திரத்தில் வேண்டாத குப்பை இருக்கிறது, அநேக பாத்திரத்தில் வேண்டாத அசுத்தங்கள் இருக்கிறது. அந்த பாத்திரத்தை எஜமானால் பயன்படுத்த முடியாது. இந்த காலையிலே சொல்லு, ஆண்டவரே என் பாத்திரத்தை வெறுமையாக்குறேன், என் பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்துங்க. என் பாத்திரம் ஆண்டவரே என் இருதயம் காலியாக இருக்கட்டும். என் இருதயத்தில் இருக்கிற அசுத்தங்கள்லாம் எடுத்து போடுங்க. உடைய இருதயம் தான் ஒரு பாத்திரம். அந்த இருதயம் முழுவதும் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எஜமான் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக இருந்தால் அது காலியான பாத்திரமாக இருக்க வேண்டும். கையை உயர்த்திக்கல், என்னை வெறுமையாக்குகிற ஆண்டவரே என்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். என்னுள்ள வேண்டாத சுபாவங்களை, வேண்டாத குப்பைகளை அகற்றி விடுங்க. முழுவதும் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவரே, அன்னை பரிசுத்தப்படுத்தி என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறேன். இந்த பாத்திரத்தை பயன்படுத்த
பயன்படுத்துவீராக, இந்த பாத்திரத்தை பயன்படுத்துவீராக. கிதியோன் 300 பேர் கையிலும் ஒரு பாத்திரத்தை கொடுத்தான். 300 பேர் ஒரு மண் பாண்டத்தை கையில் ஏந்தி கொண்டார்கள். பிறகு கிதியோன் சொன்னான், அந்த மண் பாண்டத்துக்குள்ள ஒரு தீவட்டியை வையன்னு சொன்னான். பிடிச்சுக்கோ, அந்த மண்பாண்டத்துக்குள் ஒரு தீவட்டியை வைத்து எப்பொழுது அந்த மண்பாண்டத்தை உன்னுடைய இடதுகையில பிடித்துக்கோ அப்படின்ட்டான். ஆமா, இடதுகையில எப்பொழுது மண்பாண்டம், மண்பாண்டத்துக்கு ஒரு தீவட்டி. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க மண்பாண்டத்துக்குள் தீவட்டி இருக்குதான்னு கேளுங்க. உன் மண்பாண்டத்துக்குள் தீவட்டி இருக்கிறதா? காலியான மண்பாண்டமாண்டா பிரயோஜனம் இல்லை, உன் மண்பாண்டத்துக்குள் ஒரு தீவட்டி இருக்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? வாசியங்கள் 2 கொரிந்தியர் 4:6-7 வேகமா வாசிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசி பெற்றிருக்கிறோம். ராமன் சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து மண் மண்டத்துல பொக்கிஷம் இருக்குதான் கேளுங்க. உங்க மண்பாண்டத்துல என்ன இருக்குதுன்னு கேளுங்க. உங்க மண்பாண்டத்துல பொக்கிஷம் இருக்குதா, அல்ல உங்க மண்பாண்டம் காலியா இருக்குதா? இந்த மண்பாண்டத்தில் இயேசுவாகிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு நீங்க இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில நீங்க ஒரு மண்பாண்டத்தை போல இருக்கலாம். உங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கலாம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயத்துல அவரை அறிகிற அறிவின் ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் உள்ள பிரகாசித்தார். அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, நீ ஒரு காலியான மண் பாத்திரமா இருக்க விரும்பவில்லை. உன் மண் பாத்திரத்துக்குள்ள இயேசுவாகிய ஒளி தோன்றும்படியாய் விரும்புகிறார். இயேசு உன் பாத்திரத்துக்குள் வருவாரானால் உன் பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரம். இயேசு உன்னுடைய பாத்திரத்துக்குள்ளுடைய வாழ்வில் வருவாரானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். இயேசுனுடைய வாழ்வில் வருவாரானால் நீ கத்தரால் பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். இயேசு இல்லாத பாத்திரம் வெறுமையான பாத்திரம், இயேசு இல்லாத பாத்திரம் காலியான பாத்திரம், இயேசு இல்லாத பாத்திரம் சாபமான பாத்திரம், இயேசு இல்லாத பாத்திரம் காலியான பாத்திரம். இன்னைக்கு காலையில கையை உயர்த்தி கேள், இயேசுவே என்னுடைய இருதயத்துக்குள் நீர் வருவீராக, என்னுடைய உள்ளத்தில் நீர் வாசம் பண்ணுவீராக. இன்னைக்கு நிறைய பேர் புதிதா வந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில தோல்வி இருக்கலாம், ஏமாற்றம் இருக்கலாம், சாபம் இருக்கலாம், கடன் இருக்கலாம். உங்க வாழ்க்கை முழுவதும் இருள் 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 என்று இருக்கலாம். உங்க வாழ்க்கையில தோல்வி என்று இருக்கலாம். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், உன் மண் பாண்டத்திற்குள் நான் வரும்படியாய் விரும்புகிறேன். என்னை நீ அழைத்தால் உன் மண் பாண்டத்தை பொக்கிஷத்தால நிரப்புவேன், ஐஸ்வர்யத்தால நிரப்புவேன், ஆசீர்வாதத்தால நிரப்புவேன். நான் உன் மண் பாண்டத்துக்குள் வந்தால் உடைய வாழ்க்கைக்கு வெறுமை இல்லாமல் போய்விடும். உடைய வாழ்க்கைக்கு இல்லாமல் இல்லாமலே ஓடிவிடும். உடைய வாழ்க்கைக்கு சாபங்கள் மாறும். உன்னுடைய மண் பாண்டத்துக்குள் என்னுடைய அறிவாகிய ஒளியை நீ பெற்றுக்கொள்வாயான நீ பிரகாசிக்க ஆரம்பிப்பாய். இந்த உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசுவே. இன்றைக்கு அவர் உள்ளத்தில் வர விரும்புகிறார். ஐயா, உடைய வாழ்க்கை பிரகாசிக்க விரும்புகிறார். உடைய வாழ்க்கை இருண்டு போயிருக்கலாம், இன்றைக்கு அவருக்கு இடம் கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்து ஒளி வீச செய்து உடைய வாழ்க்கையில அவருடைய தெய்வீக நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நீ காலியான மண்பாண்டமாய் இருந்தது போதும், இன்றைக்கு இயேசுவே மண்பாண்டத்துக்குள் பெற்றிருக்கிறோம். மகிமை அவருக்கு உண்டாகும்படியாக இந்த மண்பாண்டத்துக்குள் இருக்கிற பொக்கிஷம் அந்த தீவட்டி யார்? அவர்தான் பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒளியை ஏற்றுகிற அவர்தான், என்னை பிரகாசிக்க பண்ணுகிற அவர்தான், என் வாழ்க்கையில் ஒளியை தருகிற அவர்தான். பரிசுத்த ஆவி என்னுடைய வாழ்வு
வாழ்வில் வரும் பொழுது அவரின் தீபத்தை ஏற்றி வைக்கிறார். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிற தீபம் அணைந்து கிடக்கிறது, ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி வந்து அந்த நெருப்பினுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த திரியை ஏற்றி வைக்கும் பொழுது நீ கத்திருக்கென்று ஒளி வீச ஆரம்பிக்கிறாய். நீ வேற தீயை வச்சு உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த திரியை நீ ஏற்றினா அது அணைந்து போகும். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக மனிதர்கள் தங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தை ஏற்றும்படியாக படிப்பு, அறிவு, பணம், வேலை என்று சொல்லி பல தீயை ஏற்றி வைக்கிறார்கள். அது அணைந்து போகும். அணையாத ஒரு தீபம் இருக்கும் என்று சொன்னால் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரே தீபம். அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற பரிசுத்தாவியாருடைய அக்கினி. பரிசுத்தாவியானவர் உன் மேல் வரும் பொழுது அவருடைய அக்கினியினாலே உன்னை அபிஷேகிப்பார். அந்த அக்கினி அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும் பொழுது நீ பச்சி எரிய ஆரம்பிப்பாய். அந்த அக்கினி அபிஷேகனை நிரப்பும் பொழுது உடைய வாழ்க்கை வித்தியாசப்படும். சவுளுக்கு தேவன் சொன்ன வார்த்தை அதுதான், ஆவியான உன் மேல் இறங்கி வரும் பொழுது நீ வேறு மனிதனாவாய். இன்றைக்கு அன்பு சகோதரா சகோதரியே, உன் மண் பாண்டத்திற்குள் இருக்கின்ற அந்த தீபத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒளியேற்றி வைக்கும்படியாய் விரும்புகிறார். மகனே மகளே, நீ ஒளிப்பழமாய் பிரகாசிக்க தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். உடைய வாழ்வை ஒளி வீச வேண்டும். உடைய வாழ்க்கையிலே ஒளி மங்கி இருள் காணப்படுகிறது. கையை உயர்த்து கேளு, ஆண்டவரே இன்னைக்கு என் தீபத்தை பற்ற வைப்பீராக, என் தீபத்தை ஏற்றுவீராக. நான் உமக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டாண்டவரே, நான் உமக்காய் எரிந்து பிரகாசிக்க வேண்டாண்டவரே, என்னை எரிந்து பிரகாசிக்கும்படியாய் செய்யும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில ஒளி வீச வேண்டாண்டவரே, என் வாழ்க்கையில ஒளி மங்கி கிடக்கிறது, என் திரி அணைந்து கிடக்கிறது. இன்றைக்கு என்னை அக்னினால நிரப்புங்க. இன்றைக்கு உங்களை கர்த்தர் ஒரு அக்னின் அபிஷேகத்தினால் நிரப்பும்படியாய் விரும்புகிறார். பரிசுத்தாவின் வல்லமை உனக்கு தரும்படியாய் விரும்புகிறார். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உன் பேரில் இறங்கி வரும் பொழுது நீ அக்னினால் நிரப்பப்படுவாய், ஆவியானவரால் நிரப்பப்படுவாய். உனக்குள் ஒரு அக்னி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அந்த சீஷர்கள் சொன்னது போல அவருடைய வார்த்தை நமக்குள் வந்த பொழுது நம்முடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கவில்லையா? இன்றைக்கு உனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பி விட ஆரம்பி, அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிப்பதாக. கேளு, ஆண்டவரோட கையை உயர்த்தி, தீ கொளுத்தும் தேவா, தீ கொளுத்தும் தேவா, என் இருதயத்தை உமக்கா எரிய தீ கொளுத்தும் தேவா. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். உமக்காக ஏதாவது ஒன்று செய்யும் வரை நான் எரிந்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே, நான் அணைந்து போக விரும்பவில்லை, வெறுமையான ஒரு விளக்காய் இருக்க விரும்பவில்லை. இன்றைக்கு என்னுடைய தீபத்தை ஏற்றுங்க, என்னுடைய தீவட்டி எரிந்து பிரகாசிக்கட்டும். மனவாளன் வரும் பொழுது அந்த தீவட்டி எரிந்தால்தான் மனவாளனோடு நான் செல்ல முடியும். என்னுடைய தீவட்டி அணைந்திருந்தால் நான் மனவாளனுடைய வருகையிலே கைவிடப்படுவேனே. இன்றைக்கு ஒரு அக்னி அபிஷேகம், ஒரு அக்னியின் வல்லமை என்னை நிரப்புவதாக. அந்த அக்னி உன்னை நிரப்பும் பொழுது மாற்றங்கள் ஏற்படும். அந்த அக்னி இல்லைனா நீ சத்துருவை எதிர்த்து நிற்க முடியாது. அந்த அக்னி இல்லைனா சத்துருவை ஜெயிக்க முடியாது. அந்த அக்னி உன்னை நிரப்பும் பொழுது எப்பேற்பட்ட மீதியானியர் வந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருகள் வந்தால் நீ ஜெயம் பெறுவாய், நீ வெற்றி பெறுவாய். உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே உன்னை வித்தியாசப்படுத்தும். உனக்குள் இருக்கிற பரிசுத்தாவின் வல்லமையே உனக்கு ஜெயத்தை தரும். உனக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியின் வல்லமையே உன்னுடைய வாழ்க்கையில சத்துருவை ஜெயிக்க உதவி செய்யும். ஆவியின் அபிஷேகம் இல்லாதவன் அவன் தொற்று போன கிறிஸ்துவன். ஆவியின் அபிஷேகம் இல்லாதவன் அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்துவன். ஆகவே தான் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்நிய பாஷையில நிரம்ப வேண்டும், ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்குள்ள அக்னி பச்சை எரிந்தா சத்ருன் பக்கம் வர முடியாது. கிதியோன் 300 பேர், அவளுக்குன்னு ஒரு பானை, ஒரு தீவட்டி, அவ்வளவுதான். அந்த பானை தீவட்டியை கொண்டு 135,000 பேரை கத்தர் அவளுக்கு ஜெயம் கொடுத்தா, அவளை தோற்கடிக்க கிருபை தந்தா. காரணம், அந்த பானையில் அந்த தீவட்டி, அந்த பானை தீவட்டி அவன் எடுத்துக்கொண்டு சென்றான். அப்போ கிதியோன் சொன்னான், இந்த 300 பேர் என்னோட வாங்க, 3 பிரிவாய் பிரிவோம். 100 பேரா, நான் ஒரு 100 பேருக்கு தலைவன், நீ இன்னொரு 100 பேருக்கு தலைவன், நீ இன்னொரு 100 பேருக்கு தலைவன். அந்த மீதியான சுற்றி 3 திசையில் நிற்போம். நான் அங்கே அந்த மீதியானியன் நடுவில் போய், அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, நடு இரவு
நடு இரவுல கர்த்தருக்கு ஜெயத்தை தர வல்லவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, நடு இரவுல சுற்றிலும் இருளா இருக்கலாம், ஆனால் உனக்கோ வெளிச்சம் பிரகாசிக்கும். இருளான சூழ்நிலையில கர்த்தர் உனக்காக எழுந்திருக்கிறார். இருளான சூழ்நிலையில கர்த்தர் உனக்கு ஜெயம் தருவார். இருளை கண்டு பயப்படாதே. எவ்வளவு இருள் இருக்கிறதோ அவ்வளவாய் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தர வல்லவர். இருள் சூழ்ந்திருந்தாலும் அந்த இருளின் மத்தியிலே கர்த்தர் உனக்காக எழும்புவார். பூமி முழுவதும் இருள் காணப்படும், ஆனால் தேவன் சொல்கிறார், எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமையின் மேல் உதித்தது. சுற்றிலும் இருள், சுற்றிலும் அந்தகாரம், சுற்றிலும் எல்லா விதமான அந்தகார காரியங்கள் காணப்படலாம். கிதியோனை சுற்றி அந்த நடு ஜாமத்துல, அந்த இரண்டாவது ஜாமத்துல எங்கும் இருள், எல்லா யாருக்கும் வெளிச்சம் இல்லை, ஆனால் கிதியோன் கையில் வெளிச்சம் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லலாமா? நீங்க உலகம் முழுவதும் இருள் இருக்கலாம், உலகம் முழுவதும் எல்லாம் இருள் சூழ்ந்து உபத்திரவங்கள் வேதனைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் உன் கையில் ஒரு தீ பந்தத்தை கொடுத்திருக்கிறார். கையை வச்சு சொல்ல, நான் எரிந்து கொண்டே இருப்பேன், நான் எரிந்து கொண்டே இருப்பேன். அவன் கையில் ஒரு தீ பந்தையா, இருள் சூழ்ந்த இந்த உலகத்துல, இருள் சத்துடைய கிரிகள் நிறைந்த இந்த உலகத்துல, சத்துகள் நிறைந்த இந்த உலகத்துல அதை கண்டு பயப்படாது. எவ்வளவு இருள் அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவாய் தேவன் உனக்காய் கிருபையை செய்வார். இருள் தேவனுடைய வல்லமை தடுத்து நிறுத்த முடியாது, இருள் தேவனுடைய கிரியை தடுத்து நிறுத்த முடியாது. இருளின் மத்தியிலே தான் தேவனுடைய வெளிச்சம் ஊடுருவி பிரகாசிக்கும். ஆதியில இருள் இருந்தது, வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதென்னு சொன்னார். வெளிச்சம் உண்டானது, இருளை அது தள்ளி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்த பொழுது இருளாய் இருந்தது, தேவன் அவளுக்கு அக்னி ஸ்தம்பமாய் மேலே எழும்பி அவளுக்கு வழியை காண்பித்தார். எகிப்திற்கோ அது இருளாய் இருந்தது. கர்த்தர் உனக்கு அக்னியாய் இருக்கிறார், உனக்கு அக்கினியிலே உனக்கு ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். அந்த 300 பேர் அந்த தீவெட்டியை பிடித்து கொண்டு, இந்த பானை எடுத்துக்கொண்டு, ஒரு கையில் எக்காலம், எக்காலம் எங்கே, உணர்த்த கையில் எக்காலம் எங்கே, எக்காலத்தை கையில் எடுத்துக்கொண்டு பானை எடுத்துக்கொண்டு போனாங்க. கிதியோன் சொன்னார், நான் சொல்கிறபடி எல்லாம் செய்யுங்க, நான் செய்கிற மாதிரி எல்லாம் செய்யுங்கன்னார். எல்லாம் கிதியோனை பார்த்து கொண்டே இருந்தாங்க. அந்த பாளையத்தின் நடுவில் போன பொழுது கிதியோன் சொன்னான், நான் செய்கிற மாதிரி செய்யுங்க, நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். கிதியோனின் பட்டயம் தேவனுடைய பட்டயம்னு நீங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க வேண்டும்னு சொன்னாங்க. எல்லாம் ரெடியாக இருந்தாங்க, அந்த பாளையத்துக்குள்ளே போனாங்க. அங்கே போன பொழுது அவன் திடீர்னு சொன்னான், எல்லா பானையை உடையுங்கன்னு சொன்னான். உடனே எல்லாரும் பானை உடைத்தார்கள். பானை உடைத்த பொழுது பானைக்குள் இருந்த அந்த தீவெட்டி பிரகாசிக்க ஆரம்பித்தது. இங்க தீவெட்டி கொண்டு வர முடியல, அதுக்கு பதிலாக உங்களுக்காக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறோம், டார்ச்சை கொண்டு வந்திருக்கிறோம். உனக்குள் இருக்கிற தீவெட்டி பிரகாசிக்க கடவுது, உனக்குள் இருக்கிற மண்பாண்டம் உடைக்கப்படுமானால், உனக்குள் இருக்கிற சுயம் உடைக்கப்படுமானால், உனக்குள் இருக்கிற நான் என்பது உடைக்கப்படுமானால், அந்த நான் இல்லையா இயேசுவே, நீர் வெளிப்படுவீராக. இயேசுவே, உம்முடைய வல்லமை எனக்குள் வெளிப்படுவதாக, உம்முடைய மகிமை எனக்குள் வெளிப்படுவதாக. நான் சாக வேண்டும், சுயம் மரிக்க வேண்டும். சுயம் மரிக்கும் பொழுது, நான் மரிக்கும் பொழுது, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய ராஜ்யம் அது உடைக்கப்படும் பொழுது, என்றைக்கு பானை உடைக்கப்படுகிறதோ அந்த பானையிலிருந்து ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கும். உன் பானையை உடைக்க வேண்டிய நேரம் இது. Break your pot. உடைய பானை உடை, உடைய பானையில அது துக்கம், தூக்கம், சோர்வு, பயம், சத்துடைய கிரிகள் அந்த பானை உடைத்தால் அந்த பானைக்குள் இருக்கிற மகிமையான ஒளி பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நடந்தது என்ன? அந்த மீதியானி இருந்த பாளையத்துக்குள் கிதியோனினுடைய 300 பேர் அந்த பானை உடைத்த பொழுது அவள் கையிலிருந்து தீவெட்டி அப்படியே எரிந்து பிரகாசிக்க ஆரம்பித்தது. இந்த பானை உடைத்த சத்தம் இந்த மீதியானுக்குள் ஒரு பயத்தை திகழ ஏற்படுத்தியது. திடீர்னு பட்டால் அப்படிங்கிற ஒரு சத்தம், பயந்து திடுக்கிட்டு மீதியான் எந்திரிச்சாங்க. திடீர்னு பார்த்தா எங்கே பார்த்தால் தீ எரிகிறது, காடு முழுவதும் தீ எரிகிறது, இவ்வளோ பெரிய தீப்பந்தங்கள் எரிகிறதா. ஐயோ, நாம் தீந்தோம் நாங்கள். அந்த டைமில் எக்காலத்தை ஊதுனாங்க, எக்காலங்க ஊதுங்க, நல்ல கைகளை தட்டி ஆமென்.
எக்காலத்தை ஊதன பொழுது எல்லாரும் கை உயர்த்தி சொன்னார்கள், கிதியோனின் பட்டயம் தேவனுடைய பட்டயம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயம். அப்படி சொன்ன மாத்திரத்துல அந்த மீதியாருடைய பாளையத்திலிருந்து 120,000 பேர், 135,000 பேர் ஒரு அடித்து தப்பிச்சோம் பிழைச்சோம் எடுத்து ஓட ஆரம்பித்தார்கள். அந்த 125,000 பேருக்குள் பெரிய கலக்கம் உண்டானது. அவர்கள் ஒரு அடித்து வீழ்ந்து மடிந்தார்கள். நீ யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் எழுந்து நிற்போம். நீ எழுந்து நின்று கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்தால் போதும், உன் வாயில் எக்காலத்தை வை. அந்த எக்காலம் தேவனை துதிக்கிற துதியை குறிக்கிறது, அந்த எக்காலம் விசுவாசத்தை குறிக்கிறது. நேரம் தேவன் உங்களுக்கு விடுதலை தருகிற நேரம், ஆர்ப்பரிப்பின் நேரம். எக்காலம் என்பது தேவனை உயர்த்தி துதிக்கிற துதியை காண்பிக்கிறது. எக்காலம் என்பது விசுவாச வார்த்தைகளை பேசியதை காண்பிக்கிறது. யோசுவா எக்காலத்தை ஊதினான், எரிகோ முதல்கள் கீழே விழுந்தது, தடைகள் தகர்ந்தது, அற்புதங்கள் நடந்தது. கிதியோன் எக்காலம் ஊதினான், சத்துருக்கள் பாளையத்திலே குழப்பம் ஏற்பட்டது. அவள் ஒருவரை அடித்து அவர்கள் அவதமாய் ஒருவரை கொன்று போட்டாக. நீ யுத்தத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் உனக்காக எழுந்தருளுவார். துரத்துவார் இல்லாமல் சத்துருக்கள் துரத்தப்படுவார்கள். உன்னுடைய சத்துருக்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓடி போவார்கள். அவரே உனக்கு முன்னின்று உன் சத்துருக்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாற்றுவார். உன்னை துரத்தின சத்துருக்கள், உன்னை விரோதமாய் பேசினவர்கள், உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசினவர்கள் அவர் துரத்தி அடிப்பார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நல்ல தேவனை துதி துதி துதி, நல்ல தேவனை ஆராதி, நல்ல தேவனை அற்புதங்கள் நடக்கும், உங்களுக்கு தேவ வல்லமை வெளிப்படும். பெற்றுக்கொள் 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 வல்லமை அபிஷேகத்தை. சத்துருக்கள், 7 வருடமாயிருந்த மிதியானியர்கள், 8th வருஷத்தில் தேவன் ஒரு கிதியோனை எழுப்பியது பொழுது முழுவதும் சங்கரிக்கப்பட்டாக. 7 வயது காளையை அவன் தகப்பனுடைய பலிபீடத்தில் பலி செலுத்தி அந்த தகப்பனுடைய பலிபீடத்தை தகர்த்து தேவனுக்கு என்று ஒரு புதிய பலிபீடம் கட்டி யெகோவா ஷமா என்று தேவனை தொழுது கொண்டான். இன்னைக்கு உன் வாழ்க்கையில தகர்க்க வேண்டிய பலிபீடங்களை தகர்த்து விடு, அந்நிய தெய்வங்களின் பலிபீடங்களை தகர்த்து விடு. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி வீசு. உன்னுடைய கையில பீடி சிகரெட், உடைய பாக்கெட்ல வச்சுட்டு நீ கத்தரை ஆராதித்தால் உனக்கு வெற்றி கிடைக்காது. உன் வேட்டியில மூக்குப்பொடியை வச்சுட்டு கத்தரை ஆராதித்தால் வெற்றி கிடைக்காது. உடைய புடவையில வெத்தலை பார்க்க வச்சுட்டு கத்தரை துதித்தால் வெற்றி கிடைக்காது. அந்நியதை அந்நிய காரியத்தை வேண்டாத தூக்கி வீசிவிடு. லாகிரி வஸ்துகளை தூக்கி வீசிவிடு. கஞ்சா போதைப் பொருட்களை தூக்கி வீசிவிடு.
அவைகள் உனக்கு வெற்றியை தராது. அவைகளெல்லாம் தூக்கி வீசி விட்டு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரை நீ தொழுதுகொள். 7 வருஷமா உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கு மாறப்போகிறது. 7 வருடமா எனக்கு இருந்த வியாதிகள் இப்பொழுது போக போகிறது. 7 வருடமா சத்துருனை கட்டி வைத்த கட்டுகள் உடைக்க போகிறது. மந்திர கட்டுகள், பில்லிசுனைய கட்டுகள், எந்திர கட்டுகள், உனக்கு விரோதமாய் சாத்தான் வைத்த சூன்யங்கள், உனக்கு விரோதமாய் இருந்த ஆயுதங்கள் இப்பொழுது முறிக்கப்பட போகிறது. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஒரு 8வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். 7 மாதமாய் உனக்கு இருந்த கடன், கஷ்டம், பிரச்சனை எல்லாம் மாறப்போகிறது. 8வது மாதத்தில் பிரவேசிக்கும் பொழுது விடுதலையோடு பிரவேசிப்பார். 8வது வருடத்திலே தேவன் கிதியோனை எழுப்பினது போல இந்த 8வது மாதத்தில் உனக்கு ஒரு வெற்றியை ஜெயித்து கர்த்தர் தரப்போகிறார். உனக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் முடியாது ஒன்றுமில்லை. அவருடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வந்திருக்கிறது. அவருடைய மகிமையான வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. அவர் அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். அவருடைய வல்லமை மேல் இறங்கி வரப்போகிறது. உன் கையை உயர்த்தி பிடித்துக்கொள். உனக்காக நான் ஜோமன முடியாய் விரும்புகிறேன். இப்பொழுது கட்டுகள் முறிக்கப்பட போகிறது. அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட போகிறது. பிசாசின் கிரிகள் உன்னை விட்டு நீங்க போகிறது. நீண்ட காலம் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை ஈனப்படுத்தின, அடிமைப்படுத்தின எல்லா சத்தின் வல்லமைகளையும் முறித்து இன்றிலிருந்து கர்த்தருக்கு ஒரு பரிபூர்ண சம்பூர்ண விடுதலை தரப்போகிறார். உன் விடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிரு. நான் ஜெபம் பண்ண பிறகு 1, 2, 3 சொல்லுவேன். அப்ப எவ்வளவு நீ சத்தமாய் கையை தட்டி எவ்வளவு நீ ஆவிலே நிறைந்து கர்த்தரை துதிக்க முடியுமோ அவ்வளவாய் கர்த்தரை துதித்து உன்னுடைய வெற்றியை பெற்றுக்கொள். அபிஷேகத்தை பெறாவிட்டால் கையை உயர்த்து கேளு, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை தருவீராக. பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அக்னி எனக்குள் இறங்குவதாக. என்னை அனல் மூட்டுவீராக. என் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக என்று கேளு. இன்னைக்கு காலையில பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் மேல இறங்கி வருகிறது. ஒரு வெளிச்சம் மேல் பிரகாசிக்கிறது. அந்த அபிஷேகத்தின் வல்லமன் மேல் இறங்கி வரும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் முறிந்து விழும், அந்தகார சங்கிலிகள் அருந்து விழும். ஒரு வல்லமை உனக்குள்ளிருந்து நதி போல புறப்பட்டு வரும். அந்த அக்னியின் மேல இறங்கி வரும் பொழுது அந்த அக்னியை தாங்க முடியாதபடி நீ கீழே விழுவாய், தூக்கி வீசப்படுவாய். பரலோக அக்னியை நிரப்பினால் நிரப்பி, அக்னியினால் நிரப்பி எந்த காலிலே உன்னை பலத்தால் எடைகட்டுவார். உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்லா 2 கையும் உயர்த்தி பற்றிக் கொள்ளுங்கள், உயர்த்தி பிடித்துக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவரே, கிதியோனின் தேவனே, பராக்கிரமசாலி என்று அழைத்தவரே, கிதியோனை கொண்டு மீதியான கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்டு ரட்சித்தவரே, இன்னைக்கும் ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது பரலோகத்தின் பராக்கிரமம் இறங்கி வருவதாக, பரலோகத்தின் வல்லமைகளை நிரப்புவதாக. இந்த மண் பாண்டங்களுக்குள் இப்பொழுதே அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும். பரலோகத்திலிருந்து வருகிற தெய்வீக அக்னி, பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற தெய்வீக வல்லமை இப்பொழுதே ஒவ்வொருக்குள்ளும் இறங்கி வருவதாக. We release that heavenly fire. We release that heavenly fire. இப்பொழுதே பரலோக அக்னி, பரலோக அக்னி, சத்துருக்களை சுட்டரிக்கிற அக்னி, தெய்வீக அக்னி, அபிஷேகத்தின் அக்னி, வல்லமின் அக்னி, வாங்க வாங்க வாங்க. பச்சி எரிய செய்யுங்க, பச்சி எரிய செய்யுங்க, பதர்களை சுட்டறியுங்க, பதர்களை சுட்டறியுங்க. இயேசுவின் நாமத்தில் தேவ அக்னி இறங்கட்டும். அப்பா ரா பா 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 ரமதா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உடைக்க வேண்டியத உட. தீப பச்சி எங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்கள் வாழ்வில் ரட்சிப்பை, ஜீவனை, நம்பிக்கையை ஆசீர்வாதத்தை தருவார். Yes, so take care.
கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இன்றைக்கு முன்பதாக வந்து தங்கள் உள்ளங்களை முக்குப்பு கொடுத்துடைய உள்ளங்களை நீ வருவீராக. உடைய பாத்திரங்களை உடைய அன்பனால் நிரப்புவீராக. உடைய ரட்சிப்புகளுக்கு உண்டாவதாக இன்று முதல் உம்மை இரட்சகராக விசுவாசித்து உம்மை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்றுவார்களாக. இன்று உம்முடைய நாமத்தவளை ஆசீர்வதிக்கிறோம். வாழ்வில் இருக்கிற தோல்விகளை மாற்றி இன்றிலிருந்து உம்முடைய ரட்சிப்பை பிரகாசிப்பதாக. உடைய வார்த்தை கேட்ட எல்லாரும் அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சத்துருக்களை ஜெயித்தவர்களாக, வெற்றி உள்ளவர்களாக, பிசாசின் போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவர்களாக உம்முடைய அபிஷேகத்தினாலும் துதியினாலும் நிறைந்திருப்பார்களாக. ஆசீர்வாதத்தோடு கூட அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Jesus.